உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அப்போ இவரு பெரிய மாப்பிள்ளையா இல்ல இவரு பெரிய மாப்பிள்ளையா? ஆறு சின்ன மாப்பிள்ள இதுல அதனால மூத்தவளை கட்டிக்க போறதுனால அவரு தான் மூத்தவர், இசைக்கு புருஷர், அவருக்கு சின்னவர். அப்போ இவரு பெரிய மனுஷன், இவரு சின்ன பையலா? அப்படியே வச்சுக்கோ, சின்ன பையதான். என்னது இது? நாடு வீட்டுல உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, இதுக்கு தான் கூட்டம் வந்தியா? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனா எப்படி? அடுத்து இன்னொரு பெரிய ஐட்டம் வருதுலா. ஹலோ எஸ்பி சார். வணக்கம் வணக்கம் சார். வாங்க 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 சார். வணக்கம். என்னல பயமுறுத்துறியோ? பூச்சாண்டி காட்டுறதுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாதுரா. புலி எப்ப வேணா வர நம்ம சுதானமா நிக்கண. சார் வணக்கம் சார். வாங்க வாங்க எஸ்பி சார், வாங்க வாங்க. என்ன சென்மோ விளையாடுதியோ? நீ எஸ்பின்னு சொன்னீன்னா நான் பயந்துருவேனா? சரி, எந்த வழக்கணக்கையும் நான் பயப்பட மாட்டேன் பாத்துக்க. இல்ல இசைக்கு புருசா, அங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாரு ஆறு நிக்கான்ட்டு. எவன் வந்தாலும் நான் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பயமுறுத்தி பாக்குற? நான் தான் விளக்கெண்ண வந்திருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன முக்கியம்? ஒபீடியன்ஸ் தானே? எஸ் சார். தங்கச்சி மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்க போறேன்னு கூப்பிட்டு இருந்தாரு, ஒரு கர்டசிக்காக வந்தேன். இங்க நான் டிபார்ட்மெண்ட் கிடையாது, கெஸ்ட் தான். உட்காரு. சரி சார், நீங்க உட்காருங்க சார். இல்ல இசைக்கு புரிய சார், நீங்க உட்காருங்க, அவருக்கு தனி சார் இருக்கு, நீங்க உட்காருங்க. மாப்பிள்ள நீங்களும் வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. சார் ஒரு நிமிஷம் போயிட்டு வா. அட இல இசைக்கு புருஷா எங்க போத? இல்ல இசைக்கு புருஷன் திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க. சமுவா மரியாதை அப்படி கூப்பிடுறத நீ பாட்டு. அது நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப மரியாதையே உள்ளவா. ஆமாண்டே இசைக்கு புருஷா, இனி நீ ஒன்னும் பண்ண முடியாது. மரியாதையா வாய மூட்டு உள்ளவா. என்ன மிரட்டுறியா? ஆமா, தெரியா புரிஞ்சுக்கிட்டிய, மிரட்டதான் செய்த. நீ பாட்டு ஒழுங்கா வந்து விருந்துல உட்காந்து சாப்பிடலன்னு வச்சுக்க, அப்புறம் உன் மேல வரதட்சணை கேச போட்டு உள்ள தள்ளி வேலையும் காலி பண்ணிவிடுவேன். ஜாக்கிரத. அதுக்கு ஆதரவா என்கிட்ட வீடியோ இருக்கு. நீ அடிச்ச அடியில மண்டையில ரத்தம் ஒழுக இசக்கி நிக்கிறது, ஊருக்கு முன்னாடி நீ மன்னிப்பு கேட்ட வரைக்கும் என்கிட்ட வீடியோ இருக்குப்பா. நீ மறந்துட்டனா நான் வேணா உனக்கு மறுபடியும் போட்டு காட்டவா? இந்த நிமிஷம் எஸ்பி சாருக்கு காட்டினா கூட உன் வேலைக்கு சங்குதான். சண்முகம் மாமா. சொல்லுங்க ரத்னா மாப்பிள. மாமா சாப்பாடு ரெடியா? சாப்பிட கூப்பிடுறாங்க. சரி சரி வந்து விடுவோம். ஆமா இவரையும் வெளியில நிக்கிறாரு. அவரும் வருவாரு, அவரால் போக முடியாதுல. நீ போங்க வந்து விடுவோம். சரி. என்ன ஒழுங்கா உள்ள வந்து உனக்கு விருந்து போடவா இல்ல வீடியோவை எஸ்பிக்கு போட்டு காட்டவா? என்ன செய்யலாம்? சண்முகம் என்னல? உன் தங்கச்சி நீ ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? இது தோறதே வாழ பிள்ளை, ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? அப்பா பெத்தவரு,
அதனால நான் அவரை அப்பான்னு கூப்பிடுத. நீ உடன் பிறந்துட்ட, ஆனா நீ தான எங்களுக்கு அப்பாவும் அம்மாவுமா இருந்த. என்னை நீ தானே ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருக்கணும் தாய், நல்லா இருக்கணும். நீ எதுக்கும் பயப்படாதல, எது நடந்தாலும் நீ பயப்பட மாட்டோம் செய்யாத. இவன் ஏதாச்சும் உன்னை அடிச்சான் துன்புறுத்தினானா அண்ணனுக்கு போனடி. ஏதாச்சும் ஒரு செவுத்துல முட்டிட்டு சின்ன ரத்த காயத்தோட வந்துடு. போறவு இவனை வரதட்சணை கேஸ்ல தள்ளி ஜெயில கம்பி என்னவும் வைப்பான். அவன் காக்கி சட்டையும் கைட்டி உரி விட்டுருவான். உங்க அப்பம் பேச்ச கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் கோக்கு மாக்கு பண்ண மவன செத்த நீ ஜாக்கிரத. என்ன செய்ய, எனக்கு உன்னை மாம மச்சான் மாப்பிள்ளு கூப்பிட ஆசையா தான் இருக்கு. ஆனா நீயா என் அத்தைக்கு மாவனாவும் என் எசகிக்கு புருஷனாவும் நடந்துகிட்டீனா நாமளும் மாமா மச்சான்னு பழகலாம். இல்லன்னு வெய்ய, உனக்கு நான் எமந்தேன். இல்ல எசகே, அண்ணா உன் புருஷனை கூப்பிட்டு கிளம்பல. அண்ணா நான் இனிமே இங்க வர போக இருக்கலாம். ஏன் இப்படி கேக்க, இது உன் வீடுல உன்னை ஆறுத எடுக்க போறா, நீ எப்ப வேணா வரலாம். சரியா வா. சண்முகம் சார், அப்ப நான் கிளம்பவா? எஸ்பி சார் வாள் இவங்களை வழி அமைச்சு விட்டு வந்துருவா. சரி சண்முகம். சரி சரி வாங்க. பத்திரமா இருத்த. ஏண்டி நாலு தெரு தள்ளி போறதுக்காடி இப்படி அழுதுட்டு இருக்க? அழாம வீட்டுக்கு போடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.